நான் வந்து பார்த்தீங்கன்னா போலூர் பொதுமக்கள் சார்பாக வந்து நான் பேசுகிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலூரில் வந்து எப்பயுமே வந்து ஒரு தெருவில் எங்கிட்டாச்சும் கரண்ட் இல்லாமையே இருக்குது. டெய்லி ஃபோன் அடிக்கணும், டெய்லி ஒருத்தர் வந்து இங்கே இந்த போஸ்ட்டில் வந்து ஏறி கரண்ட் போட்டாங்கன்னா வேறு ஒரு போஸ்ட்டில் கரண்ட் இல்லாமல் போயிருது. என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நைட்டு 9 மணிக்கு வந்து ஃபோன் அடித்தா கரண்ட் இல்லைன்னா அதுக்கு மேலே வரவே மாட்டேங்கிறாங்க. ஃபோனை போட்டால் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடிய மாட்டேங்குது. வெயில் காலத்தில் என்னங்க கரண்ட் போடுறீங்க? மொத்தமாக சடவுனா பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டை சொல்லலாம், கவர்மெண்ட் பிரச்சனைன்னு. நீங்கள் ஒரு தெருவில் கரண்ட் இருக்குது, ஒரு தெருவில் கரண்ட் இல்லைன்னா அப்புறம் நாங்கள் யாரை தான் போய் சொல்கிறது? போலூர் ஒன்றியத்தில் போலூருக்கே கரண்ட் இல்லாமல் இருக்குது. அப்போ மற்ற கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும்? மொதல் மின்சாரம் நாளைக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறக்குள்ளே அதை சரி செய்ய பாருங்கள். ஏன்னா இது வந்து இப்போயே ரொம்ப இஷ்யூவாகிட்டு இருக்குது. ஏன்னா இது வெயில் காலம், ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்களை கஷ்டத்தை சரி செய்கிறது தான் கவர்மெண்ட்டு. இது கவர்மெண்ட் லெவலில் இஷ்யூ ஆகாமல் இருக்கணும்னா இங்கே லோக்கல் லெவலில் நீங்கள் சரி செஞ்சுருங்க. இதை யாருக்கு சொல்கிறோன்னா மொதல் போலூர் மின்சார வாரியத்துக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் சரி செய்யுங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனை அடுத்து கலெக்டர் முதலமைச்சர்னு அப்படி வேகமாக மூவ் ஆயிரும். அதனால் சொல்கிறோம்,